மீனாட்சி நிகழ்ச்சியில் என்ன நடந்ததென்று பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் மீனாட்சி அவர்கள் சரவணனுக்கு போட்டிக்கு செல்வதற்காக பூஸ்ட் கொடுப்பதற்காக ஒரு முத்தத்தை கொடுக்கின்றார். அப்போது சந்தோஷப்படும் சரவணன் அவர்கள் கூறுகின்றார், இந்த முத்தத்துக்காகவே நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் என்று கூறிவிட்டு அனைவரும் சேர்ந்து வாகனத்தில் ஏறி மதுரைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது மீனாட்சி, சரவணன், சக்திவேல் மற்றும் பாப்புக்குட்டி என்று அனைவருமே வாகனத்தின் மேலே அமர்ந்திருந்து காத்தோட்டமாக சந்தோஷமாக சிரித்து கதைத்து காமெடி காட்சிகளை அரங்கேற்றி கொண்டு வருகின்றார்கள். அப்போது சங்கரபாண்டி அவர்கள் அவ்வப்போது ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்து சத்தம் போடாமல் இருங்கள், குழப்படி செய்யாமல் இருங்கள் என்று அவரும் ஒரு சில காமெடி காட்சிகளை அரங்கேற்றுகின்றார். அதைத் தொடர்ந்து அந்த போட்டி நடக்கும் இடத்துக்கு வந்து சேர்கின்றார்கள். அந்த இடத்துடைய பேர் கடம்பாவனம் என்று இருக்கின்றது. அவர்களுடைய குலதெய்வத்தின் பேரில் இருப்பதனால் கண்டிப்பாக இந்த போட்டியில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் கோவிலை கும்பிட்டுவிட்டு திருநுறை பூசிவிட்டு போட்டி நடக்கும் இடத்துக்கு போகின்றார்கள். அங்கே மாலை அணிவித்து அனைவரையும் உள்ளே வரவேற்று உள்ளே மண்டபத்தில் இருக்க வைக்கின்றார்கள். இப்போது சரவணனும் முத்தலகம் மேடைக்கு சென்று விட்டார்கள். அப்போது ஒரு அறிவிப்பு வருகின்றது. அந்த அறிவிப்பு தான் மிகப்பெரிய காமெடி காட்சியாக அரங்கேறி இருக்கின்றது. அதாவது சக்திவேல் வீட்டுடைய மாப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய ஈரமான சட்டையை உலர வைப்பதற்காக கொடியில் காயப்போடுகின்றேன் என்று கரண் கம்பியில் கையை வைத்து கரண்டடித்து இப்பொழுது ஆனால் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் வைத்தியம் பெற்று வருகின்றார். அவருடைய சொந்தக்காரர்கள் அனைவரையும் வரச்சொல்லி அறிவிக்கின்றார்கள். அது ஒரு அழகான காமெடி காட்சியாக அரங்கேறி முடி. அதைத் தொடர்ந்து மேடையில் முத்தழகு மற்றும் அனைத்து போட்டியாளர்களும் சரவணனும் வந்து நிற்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இப்பொழுது என்ன கதைக்கப் போகின்றார் என்பதற்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைய தின சரவணன் மீனாட்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.